வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு பாலக்கீரை சப்பாத்தி பண்ண போகிறோம். இது நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 கட்டு பாலக்கீரையை அதனுடைய காம்புகளை எல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிய விட்டுட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 1/4 கப் அளவுக்கு இருக்குது. அதை இந்த மாவோடு சேர்த்துடலாம். இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. இதை மூடி வச்சு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு தடவை பிசைஞ்சிட்டு சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் பிரட்டிட்டு இதை ஃபஸ்ட்டு சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி சின்னதாக தேய்ச்சிட்டு நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம். இதை நம்ம இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவில் நல்லா பிரட்டிட்டு இதை ரவுண்டாக பெரிய ரவுண்டாக தேய்ச்சிடலாம். இந்த மெத்தடில் தேய்ச்சோம்னா இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது, லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சாச்சு. ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக திக்னஸாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். அடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை கோதுமை மாவில் நல்லா பிரட்டிட்டு கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரவுண்டாக தேய்ச்சிட்டு நடுவில் 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் இதை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறணும். இப்போ இதை நம்ம சதுரமாக மடிக்கணும். இந்த சைடு இருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சென்டரில் வர மாதிரி இப்படி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த சைடையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேயும் லைட்டாக 2 டிராப் மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை சதுரமாக மடிச்சிடலாம். இந்த சைடும் இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சு இப்படி சதுரமாக மடிச்சுக்கணும். மாவில் பரட்டியாச்சு, இதை சதுரமாக தேய்ச்சிடலாம். நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சாச்சு. இதையுமே ரொம்ப தின்னாக இல்லாமல் இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். அடுத்து முக்கோண சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். அதுக்கும் இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் பிரட்டிட்டு நம்ம சப்பாத்திக்கு நார்மலாக தேய்க்கிற மாதிரியே கொஞ்சம் பெரிய ரவுண்டாகவே தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி பெரிய ரவுண்டாக தேய்ச்சாச்சு. இதுலேயும் 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம். இதை இப்போ முக்கோணமாக மடிக்கணும். இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து நல்லா இந்த சைடு வந்து நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இங்கேயுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை கொண்டு வந்து இந்த சைடு வச்சிடணும். இதை அப்படியே மாவில் பிரட்டி பெரிய முக்கோணமாக தேய்ச்சிடலாம்.
முக்கோண சப்பாத்தியும் தேய்ச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தியை போடுறதுக்கு தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு, தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, நிதானமான சூட்டில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு தேய்ச்ச ரவுண்டு சப்பாத்தியை இதில் வச்சிடலாம். தீயை வந்து நிதானமாக எரிய விடணும். சப்பாத்தியை போட்ட உடனே எண்ணெய் விடாமல் இந்த மாதிரி லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடு வெந்துருச்சு, சப்பாத்தியை பரட்டி போட்டுக்கலாம். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த சைடு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுறணும். ரெண்டு பக்கமுமே சப்பாத்தி இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரணும், அப்போ தான் சப்பாத்தி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு பக்கமுமே சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்து சதுர சப்பாத்தியை போடுறதுக்கு அதே மாதிரியே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு சதுர சப்பாத்தியை தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை நிதானமாக எரிய விடுங்க. போட்ட உடனே எண்ணெய் விட வேண்டாம், மேலேயெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு எல்லா பக்கமும் இந்த அப்ளை பண்ணி விட்டுட்டு பரட்டி போட்டுடலாம். இப்போ இந்த சைடும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். மறுபடியும் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு முக்கோண சப்பாத்தியை இதில் வச்சிடலாம். ஸ்டவ்வை நிதானமான தீயில் வச்சு போட்டு எடுக்கணும். இப்போ மேலே ட்ரை ஆயிடுச்சு. எப்பவும் போல் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் எண்ணெய் பரட்டி போட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். முக்கோண சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி மடித்து மடித்து தேய்ச்சிருக்கிறதுனால மூணு சப்பாத்தியுமே சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான டேஸ்டான பாலக் சப்பாத்தியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.